ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இது ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம சேனல் கிட்டத்தட்ட ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ இது மட்டும் நமக்கு பத்தாது, இதை விட நிறையா நம்ம சப்ஸ்கிரைபர் கொண்டு போகணும். ஸோ உங்களுக்கு நம்ம 2000 பேருக்கு சப்ஸ்கிரைபர்கிட்ட என்ன கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் ரொம்ப பிடிக்கும், ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும், அதை வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நிறைய கொண்டு வரேன். இப்போ நம்மளோட கம்யூனிட்டி டேப்பில் பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான குவஷின்ஸ்லாம் இப்போ நிறைய கேட்டுட்ருக்கேன். ஸோ வந்து அது உங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த மாதிரி குவஷின்ஸ்லாம், ஏன்னா எனக்கு தோன்ற விஷயத்து மட்டும் இல்லாமல் அப்போ அந்த டைமில் என்ன ட்ரெண்டிங்கான இருக்கோ அந்த மாதிரி கேள்விகள் தான் நம்ம வந்து கம்யூனிட்டி டேப்பில் கேட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு வாட்டி பிடிக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் அது வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நானே என்ன கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரா நீங்கள் அப்படின்னு கேட்டதுனால எனக்கு தெரிஞ்சு 70% நோ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வெறும் 30% மட்டும் தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் கேட்டுக்கிறேன், ஸோ நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அப்போ தான் வந்து நிறைய மோட்டிவேஷனால் நிறைய வீடியோஸ் போட முடியும். ஏன்னா நம்ம சேனலில் அந்தளவுக்கு சப்ஸ்கிரைபர் இல்லை. என்னோடய எய்ம் பார்த்திங்கன்னா, நிறைய சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் மேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசை இருக்குது. பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லாதனால நம்மளால் இருக்கிறத வச்சு எந்த அளவுக்கு நம்மளோட எஃபர்ட் கொடுக்க முடியுமோ அப்படி தான் நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா, நிறைய எஃபர்ட் போட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ட்ரெண்டிங் டாபிக் இருந்ததுனாலோ, ஸோ ஏதாவது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருந்தாலுமே நம்ம ஷார்ட்ஸ்லையுமே இல்லை ஃபுல் லென்த் வீடியோலையும் கண்டிப்பாக போட்டுக்கிட்டே இருப்போம். மறக்காமல் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக விஷயம் வந்து கடலூரில் பார்த்திங்கன்னா, கடலூரில் இது வரைக்கும் நான் எப்போ எதெல்லாம் முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். நம்ம சேனலில் கண்டிப்பாக அது ஒரு வீடியோவாக இருக்கும், மறக்காமல் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் கடல் மட்டும் இல்லைங்க, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ஊருக்கு போய்ட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ரொம்பவே நிறைய ஆசை. பட் இருந்தாலுமே பட்ஜெட் அதிகமாக நம்ம கையில் இல்லாதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோஸ் மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா, நிறையா வந்து எனக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியாக வீடியோ போடுறது ரொம்பவே பிடிக்கும். பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட் வச்சு தான் நான் போட்டுட்ருக்கேன். பட் இருந்தாலுமே ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா, நான் வந்து நெக்ஸ்ட்டு கேமரா மூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து என்னோடய கேமராவே சோல்வ் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் ஹவு டு செல் யுவர் ப்ராடக்ட் இன் ஓஎல்எக்ஸ் கூட அது கரெக்டாக போட்டிருப்பேன். அதில் என்னென்ன ஸ்கேம், உங்கள் பொருள் எப்படி விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரத்துலேயுமே நம்ம சேனலில் ஏகப்பட்ட அப்டேட் வந்துக்கிட்டே இருக்க போது, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட டெய்லியும் ஒரு வீடியோஸ் கண்டிப்பாக எப்படியாவது நான் போஸ்ட் பண்ணணும்னு பார்ப்பேன். பட் இருந்தாலுமே ஒரு சில தவிர்க்க முடியாத சொன்னதுனால ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து வீடியோஸ் போடாமே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் டூர்னு ஒன்று போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து லாஸ்ட்டாக ஃபைனல் எபிசோடுன்னு வந்து ஏற்காடு சீரிஸ் போட்டிருப்பேன். அந்த வீடியோஸ் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் ரொம்ப எஃபர்ட் எடுத்து அந்த வீடியோ பண்ணேன். ஏன்னா நம்ம வந்து காமெடியஸாக நிறைய போட்டால் நிறைய காப்பிரைட் வருது. பட் இருந்தாலுமே வந்து ஏன்னா மக்களை வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணோம். ஸோ உங்களோட சப்ஸ்கிரைபர், அது மட்டும் இல்லாமல் புதுசாக வரவங்களுக்கு வந்து அந்த வீடியோ ஈஸியாக கனெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கெலாம் வந்து நிறைய எங்கெங்கே சாங் இருக்கோ எது இதெல்லாம் காப்பிரைட் ஆகாதோ அந்த சாங்கெல்லாம் தூக்கி போடுறோம். பட் இருந்தாலும் ஒரு சில சாங்ஸ்லாம் காப்பிரைட் ஆகுது, அதையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு. பட் இருந்தாலுமே நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கீப் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் என்னால் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமோ அது எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எந்த இடத்துலையும் வந்து நான் ஓகே நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து எஸ்டேட் பண்ணவே இல்லை, அவங்கள வந்து வீடியோவாக கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக நிறையா விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலுமே ஒரு சில இடத்துல என்ன லேக் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். சேனல் எந்த மாதிரி வீடியோ பிடிக்கும், எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலுமே கேளுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வைஸ் இல்லாமல், வீலாக் இல்லாமல், ஃபுட் பிளாக் இல்லாமல் எல்லாத்துலேயுமே வந்து ஜென்ரலாக என்னென்னலாம் எல்லாருக்கும் தெரியணுமோ, ஸோ அதுதான் வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக போட்டுட்ருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சராக எதாவது வந்தாலுமே அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த டெக் ரிலேட்டடாக வந்து நம்ம டெக் ரிலேட்டடில் அதிகமாக பேச போகிறது இல்லை, எது இதெல்லாம் முக்கியமான விஷயங்களோ அது மட்டும் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் அதில் ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசுவோம். இது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து அந்த இபைக்கு பற்றி நம்ம சேனலில் போட போகிறோம். ஸோ அது வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். அந்த வீடியோவும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ ஓவராலாகவே இந்த வீடியோ பற்றி நான் நிறையா சொல்லிட்டேன். நம்ம சேனலோட நியூ அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து கொஞ்சம் நாளைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் போய் பிளாக்லாம் வெளியில் எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து இப்போ கேமரா வந்து சோல்வ் பண்ணிட்டதுனால
அதனால் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நான் பேசி தான் வீடியோ போட போகிறேன்னு நினைக்கிறேன். பட் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து விஷுவலாக நிறைய ட்ரிப் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துங்கெல்லாம் ட்ராவல் பண்ணிவிட்டு நிறைய வீடியோஸ் போடணும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் நம்ம சேனலில் ஸ்போர்ட்ஸ் வீடியோஸ் வந்து நிறைய போடணும்னு ஆசை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அட்வென்ச்சர் ரொம்பவே பிடிக்கும், அதனால் நிறைய இடத்துக்கு போயிட்டு இந்த அட்வென்ச்சரை பற்றி பார்க்கணும், பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசை. அதுக்கு தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் கேமரா வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து டெய்லி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நிறைய இடத்த போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து மெயின் ஆசை என்னென்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா ஃபால்ஸையும் வந்து நம்ம சேனலில் வீடியோவாக போடணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மோஸ்ட் இருக்கிற எல்லா ட்ரெக்கிங் பிளேஸஸும் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசை. கூடிய சீக்கிரத்தில் அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் தான் இருக்கேன். பட் இருந்தாலுமே எந்த ஒரு இடத்துலையும் வந்து நான் ஸ்டாப் ஆகிடாமல் வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம சேனலுக்கு முடிஞ்ச அளவுக்கு மோட்டிவேட் கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஒரு வாட்டி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போயிட்டுருக்கேன். ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆகிட்டேனா அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதையும் நான் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு இன்னும் பெட்டராகவே நம்ம சேனலில் வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவும் முக்கியம். ஸோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி டேப்பில் எக்கச்சக்கமான விஷயங்கள் கேட்டுட்ருக்கேன். அது மாதிரி ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு அந்த மாதிரி கேள்வியும் கூட நம்ம இதில் கேட்கலாம். நீங்கள் நம்ம இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்கோர் மிஸ்டர் வினோத் அண்டர்ஸ்கோர் அப்படின்றது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு போயிட்டு மிஸ்டர் வினோத் ட்ரை பண்ணுங்கள். வினோத்துக்கு பார்த்தீங்கன்னா டிஹெச் இல்லைங்க, டிஹெச் டி ஃபார் வந்து டார்லிங் டூட் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த டி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய பேர் வந்து காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூகுள்லேயும் போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வீடியோஸ், என்னோடய ஃபோட்டோஸ், என்னோடய சேனல்ஸ்லாம் வர மாதிரி தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து எஸ்யூன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து டிஜிட்டல் ரிலேட்டடாக இந்த ஐடி ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அதையும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா? ஓவராலாகவே நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே உண்மையாகவே வேறு லெவலில் கொடுக்க போகணும்னு ஆசை தான். பட் இருந்தாலுமே அதை கரெக்டாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் அப்டேட் பண்ண போகிறேன். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு தான், ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு பிக் ஸ்டெப் வச்சா தான் நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் ஆக முடியும். அதனால தான் வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாருமே ஒரு லெவல் போயிட்டாங்க, பட் அந்த லெவலை நம்ம பீட் பண்ணணும்னா நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா தான். ஸோ அதனால் எந்த இடத்துலையும் ஸ்லோவாகிடாமல் கரெக்டாக ஒரு ஒரு ஸ்டெப்பும் பார்த்து வைங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் தான். ஸோ ஆல்ரெடி எனக்கு நான் சொல்லிட்டேன். பட் நீங்களும் ஏதாவது ஒரு இடத்துல முடிவு எடுக்கிறேன்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு முடிவை ஒன்றுக்கு மூணு வாட்டி நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் வைக்க போகிற ஸ்டெப்பு வந்து ப்ளஸ்ஸாகவும் இருக்கும், மைனஸாகவும் இருக்கும். ஸோ அதனால் அந்த ரெண்டுத்துக்குமே உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா மட்டும் அந்த ஸ்டெப்பை எடுத்து வைங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் அதில் தெரியாதனமாக விழுந்துட்டிங்களோ அது வந்து பெரிய அடி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீல்டை விட்டுட்டு இன்னொரு ஃபீல்டு மாறினாலுமே அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஸோ அதனாலுமே நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒன்றுக்கு நிறைய பேர்கிட்ட விசாரிங்க, நாலு பேர்கிட்ட கேளுங்க. ஸோ இந்த ஃபீல்டு எப்படி இருக்குது, ஸோ இதுக்கு நான் மூவ் ஆகலாமா வேணாமா, ஸோ இதில் வந்து நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணலாமா, இல்லை எல்லாத்தையும் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, ஸோ இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, நீ கிளம்பு வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. பட் இருந்தாலுமே எனக்கு இந்த மாதிரி நான் நிறையா விஷயங்கள் வந்து அட்வென்ச்சர், இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர், நிறைய பேர்கிட்ட பேசணும், ஸோ இந்த மாதிரி ஆசைகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் இதுக்கப்புறம் வந்து நிறையா வீடியோஸ் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா குவாலிட்டியாகவும் வீடியோஸ் கொடுக்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஸோ அதனால் நிறையா இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். பட் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எனக்கு எப்பயுமே சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ உங்கள் சப்போர்ட்டில் தான் என்னோடய வீடியோஸ் மறுபடியும் நல்லா எடிட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.